ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜே செட்டி பார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ப்ரோ ஒன் பஞ்ச் மேன் வர்சஸ் ஏலியன் எக்ஸ் போடுங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒன் பஞ்ச் மேன் வர்சஸ் ஏலியன் எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பஞ்ச் மேன் பெஸ்ட்டா இல்லை நம்ம ஏலியன் எக்ஸ் பெஸ்ட்டா, இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ளே யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரோட பவர்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சைதாமாவோட பவரை பார்க்கலாம். ஸோ இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ அதில் இவரோட ஃபேக்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன், இதில் இவரோட பவர்ஸை பற்றி சொல்கிறேன். இவரோட பவர்ஸை நம்ம எடுத்துட்டோன்னா இந்த சீரீஸோட நேம்லேயே இருக்குது, ஒன் பஞ்ச் மேன். அதாவது ஒரே ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனிமியை அட்டாக் பண்ணிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட பவர். ஸோ இவர் ஒரே ஒரு அட்டாக் தான் எந்த ஒரு எனிமியாக இருந்தாலும் டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஒரு பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் பஞ்ச் மேன் கிட்டே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பெருசாலாம் எந்த ஒரு பவருமே இல்லை. இது ஒன்னே போதும். இது ஒன்னே வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனிமியாக இருந்தாலும் இவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஓரோஸ்னு ஒரு வில்லனை வந்து இந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனையே அட்டாக் பண்ணியிருக்காரு. நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஒன் பஞ்சை வந்து தாங்கினவர் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் இவர் அட்டாக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன் வந்து மூனில் போய் விழுந்தார். ஸோ மூனில் போய் விழுந்த உடனே நம்ம ஒன் பஞ்ச் மேனுக்கு எதுவுமே ஆகலை, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழுவில். அந்தளவுக்கு ஒரு டூரபிலிட்டி இருக்குது இவர்கிட்ட. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை நம்ம ஒன் பஞ்ச் மேனுக்கு. ஸோ அவர் அந்த மூனில் விழுந்தார்ல, விழுந்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம பூமிக்கு வந்திருப்பார். ஸோ அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டில் அவர் வந்திருப்பார் அப்படிங்கிறத ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரோஸே பார்த்தீங்கன்னா இவர் டிஃபீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பஞ்சையே அவர் தாங்கின போரோஸையே இவர் வந்து டிஃபீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனுங்கிறவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அப்படியே இவரை பற்றி நம்ம பார்த்தாச்சு, இவரோட பவர்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன். இப்போ நம்மளுடைய ஏலியன் எக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவரால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ இவரை பற்றி நம்ம வேற எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது. சிம்பிளாக இதுதான் நம்ம பென்டன் சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக் பவர்ஃபுல் ஏலியன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏலியன் எக்ஸை தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர் பவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஒரு பேட்டில் யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபைட்டையே வச்சு பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டை வச்சு பார்த்தோன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஒன் பஞ்ச் வந்து நம்ம ஏஎன்எக்ஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எஸ், நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஒன் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஎன்எக்ஸ் மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான சூப்பர் ஹீரோ கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஎன்எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவரால் பாதிப்பு ஏற்படும். இவரோட ஒன் பஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். பட் ஆனால் இதில் தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா பாதிப்பு ஏற்படும், ஆனால் அதுலேருந்து நம்ம ஏஎன்எக்ஸால் தப்பிக்க முடியும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் பண்ண முடியும். எஸ், நம்ம ஏஎன்எக்ஸ் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவரால் ரீஜெனரேஷனும் பண்ண முடியும். அந்த ஒரு பவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன் பஞ்ச் மேன் அட்டாக் பண்ணாலும் இவருக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒன் பஞ்ச் மேன் இவர் அட்டாக் பண்ணுறது வரும்போதே இவர் வந்து தப்பிச்சிருவார். ஸோ அந்த அட்டாக் கூட இவர் மேலே விழுவாது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் தப்பிச்சிருவார். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஏஎன்எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பட் ஆனால் நம்ம ஒன் பஞ்ச் மேனை நம்ம ஏஎன்எக்ஸால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனுக்கு நம்ம ஏஎன்எக்ஸ் அட்டாக் பண்ணால் எதுவுமே ஆகாது, அவர் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழுவாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎன்எக்ஸால் ஒன் பஞ்ச் மேன் இல்லாமல் போக வைக்க முடியும். ஒன் பஞ்ச் மேனுங்கிற ஒருத்தரை இல்லாமல் போக வைக்க முடியும். செகண்டில் பார்த்தீங்கன்னா அவரால் டிஃபீட் பண்ண முடியும். அந்த ஒரு பவர் வந்து கண்டிப்பாக நம்ம ஏஎன்எக்ஸ் கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏலியன் எக்ஸ். ஸோ அதனால் இந்த ஒரு பேட்டிலில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏலியன் எக்ஸ் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மனதான கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.